டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட்க்கு நம்ம வந்து எப்பயுமே ரெக்டாங்கிள கன்சிடர் பண்ணணும்னு மேம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே ரெக்டாங்கிள் தான் நம்ம எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எடுத்தோமோ அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட்டுக்கு சிலிண்டர் வந்து நார்மல் காம்போனன்ட் டெரிவேஷனுக்கு. சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட். ஸோ நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளோட ஹாஃப் வந்து மீடியம் ஒன்லையும் ஹாஃப் வந்து மீடியம் டூலையும் இருக்கு. இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் டெல் ஹெச், வித் வந்து டெல் டபிள்யூ. டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட்ல நம்ம கன்சிடர் பண்ண போற ஒரே ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் யோசிச்சிங்கன்னா போதும், இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல என்ன ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிருப்போம், இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் DL வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசியூம் பண்ணிருப்போம். இங்க மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண போற ஒரு ஈக்குவேஷன் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், அது இஸ் இன்டெக்ரல் ஆஃப் H வெக்டார் டாட் DL வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்ற இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு இதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன்னா, இந்த ரெக்டாங்கிள ஃபோர் சைட்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணி இந்த இன்டெகிரேஷன் எழுத போறோம். ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நான் எழுதிருக்கேன் பாருங்க, ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே ரெக்டாங்கிள் தான். இப்ப ஏ டு பின்றது வந்து இந்த பவுண்டரிக்கு, இந்த பர்டிகுலர் பவுண்டரிக்கு ஏ டு பின்ற சைடு டேஞ்சென்ஷியலா இருக்கு. சரிங்களா, அப்ப நான் இன்டெகிரல் ஆஃப் இங்க பாருங்க, இந்த இன்டெகிரல் இருக்கு இல்லையா, இந்த இன்டெகிரல் ஆஃப் ஏ டு பி ஹச் டாட் டிஎல்க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், ஏ டு பின்ற சைடு எப்படி இருக்கு, இங்க பாருங்க ஏ டு பின்ற சைடு டேஞ்சென்ஷியலா இருக்கு. அப்ப ஹச் டேஞ்சென்ஷியல், அதோட அந்த வித் வந்து பாத்தீங்கன்னா டெல் டபிள்யூ. அப்ப ஹச் டேஞ்சென்ஷியல் டெல் டபிள்யூ எழுதலாம். இது மீடியம் ஒன்னா மீடியம் டூவா, மீடியம் ஒன்ல தான் ஏ டு பி இருக்கு. அப்ப ஹச் டேன் ஒன் டெல் டபிள்யூ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா, இந்த பர்டிகுலரா இந்த ஹச் டிஎல்க்கு பதிலா நான் என்ன எழுதுறேன், ஹச் டேன் ஒன், தெரியுதா, விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன், ஹச் டேன் ஒன் டெல் டபிள்யூ எழுதிக்கிறேன். அடுத்து என்ன போட்டிருக்காங்க, பிளஸ் போட்டுக்கோங்க. இப்ப பி டு சி, அதே ரெக்டாங்கிள்க்கு வாங்க. பி டு சின்றது நம்மளுக்கு எங்க இருக்கு, பி டு சின்றது ஆக்சுவலா டூவா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஏன்னா பி டு டூன்றது மீடியம் ஒன்ல இருக்கு, டூ டு சின்றது மீடியம் டூல இருக்கு. அப்ப நான் டூவா ஸ்பிளிட் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் ரெண்டுமே நார்மலா தான் இருக்கு. பாருங்க அந்த பவுண்டரிக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப பி டு டூன்றது மீடியம் ஒன்ல இருக்கு. அப்ப நான் எப்படி போடலாம், ஹச் என் ஒன், அதுல ஹைட்ல பாதி தான் டெல் ஹெச் பை டூ, டிஎல்க்கு பதிலா டெல் ஹெச் பை டூ. அப்ப நான் எப்படி போடுறேன், நான் எப்படி போடுறேன், ஹச் என் ஒன் டெல் ஹெச் பை டூ. அதே மாதிரி இந்த பி டு சி நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். பி டு டூக்கு நான் போட்டேன் பாதி ஹைட், டூ டு சின்றது மீடியம் டூல இருக்கு. மீடியம் டூன்னு பார்க்கும் போது அது நார்மல் காம்போனன்ட் டூ ஹச் என் டூன்னு போடணும். சரிங்களா, அப்ப பிளஸ் ஹச் என் டூ டெல் ஹச் பை டூ. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா பிளஸ் இந்த சி டூ டி, நம்மளுக்கு சி டு டின்றது மீடியம் டூல இருக்கு, இதுவும் டேஞ்சென்ஷியலா தான் இருக்கு. ஆனா இது இந்த டைரக்ஷன் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி டைரக்ஷன், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால டேஞ்சென்ஷியலா தான் இருக்கு. அதனால மைனஸ் ஹச் டேன் டூ டெல் டபிள்யூ என வித், இது வந்து வித், இதுதான் ஹைட். நார்மல் காம்போனன்ட் பார்க்கும் போது நீங்க ஹைட் போடணும், டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட்டுக்கு நீங்க எழுதும் போது வித் தான் போடணும். அதுதான் போட்டிருக்கேன். அடுத்து அகைன் இந்த டி டு ஏ இருக்கு இல்லையா, இதை நான் அகைன் ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். இந்த டி டு ஏ எப்படி ஸ்பிளிட் பண்றேன், ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். டி டு ஒன் ஒன் டு ஏ, டி டு ஒன் அப்படின்றது இதுக்கு பாருங்க, இது டவுன்வர்ட் டைரக்ஷன், இது அப்வர்ட் டைரக்ஷன் ஆரோ மார்க். அப்ப இது ரெண்டையும் எழுதும் போது நான் மைனஸ்ல தான் எழுதணும். இது மீடியம் டூல இருக்கு. அப்ப டி டு ஒன் இந்த டெரிவேஷனுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் ஹச் என் டூ, ஏன்னா மீடியம் டூல இருக்கு, டெல் ஹச் பை டூ. அதே மாதிரி ஒன் டு ஏன்றது எங்க இருக்கு, அது மீடியம் ஒன்ல இருக்கு. பாருங்க ஒன் டு ஏ, ஒன் டு ஏன்றது மீடியம் ஒன்ல இருக்கு. அப்ப மைனஸ் ஹச் என் ஒன் டெல் ஹச் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த இந்த ஈக்குவேஷனை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க உங்களுக்கு விசிபிளா இருக்கும் நினைக்கிறேன்.
இங்க பாருங்க நான் இந்த ஏத தான் திரும்ப எழுதி இருக்கேன். எழுதிட்டு எது எது கேன்சல் ஆகுதோ சேமா இருக்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருங்க. ஆப்போசிட் சிம்பிள்ல வரது ரிமைனிங் இருக்கிறத எழுத போது எனக்கு டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கும். டெல் W இஸ் ஈக்குவல் டு அந்த ஐக்கு பதிலா நான் எப்படி எழுதுறேன்னா ஐக்கு பதிலா நான் கே டெல் W னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த டெல் W இந்த டெல் W கேன்சல் ஆயிரும். H tan 1 minus H tan 2 is equal to K. இந்த மாதிரி இருக்கும். கேன்றது நத்திங் பட் நார்மல் காம்போனன்ட் ஆஃப் த கரண்ட் தான் நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அந்த கரண்ட் ஐய தான் நான் கேன்ற ஷேப்ல எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்ப இதை வந்து நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நார்மல் காம்போனன்ட் அந்த இடத்துல வந்துடும். H tan 1 வெக்டார் மைனஸ் H tan 2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AN 12 வெக்டார் கிராஸ் K வெக்டார். இது நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இப்ப சப்போஸ் நான் கன்சிடர் பண்ணிருக்க அந்த பவுண்டரி ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல அதுல எந்த ஒரு சார்ஜஸுமே இல்ல. சரிங்களா? சர்ஃபேஸ்லயே நம்மளுக்கு என்ன இல்ல, அந்த பவுண்டரியில எந்த ஒரு சார்ஜஸுமே இல்ல அப்படின்னா அதோட கரண்ட் காம்போனன்ட் ஜீரோவா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம அசியூம் பண்ற பட்சத்துல நம்மளுக்கு ஹச் டேன் ஒன் மைனஸ் ஹச் டேன் டூ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ஜீரோன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல கேட்க பதிலாக ஜீரோ போட்டோம்னா ஹச் டேன் ஒன் மைனஸ் ஹச் டேன் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படி ஜீரோவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் கிடைக்கும்? H tan 1 is equal to H tan 2 கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு மேக்னட்டோஸ்டாட்டிக் பவுண்டரி கண்டிஷன்ல ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம டான்ஜென்ஷியல் காம்போனன்ட்டை கண்டினியூஸ்னு சொல்லலாம். அப்ப கண்டினியூஸ்ன்றதை சொல்லிருங்க, அவ்வளவுதான்.